இது குற்றப்பிரிவு. சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில் காதல் குறித்த பல குற்ற சம்பவங்கள் நடந்தேறிக்கொண்டுதான் இருக்கின்றன. நம்மளுடைய குற்றப்பிரிவிலும் பல சம்பவங்களை நாம் பார்த்துள்ளோம். அந்த வரிசையில் கள்ளக்குறிச்சியில் பெண் ஒருவர் எடுத்த செல்ஃபி அவருடைய கொலைக்கே காரணமாக அமைந்துள்ளது. அந்த புகைப்படத்தில் இருந்தது என்ன? அவருடைய கொலைக்கு ஏன் அது காரணமாக மாறியது? இது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை அடுத்த கச்சிராயப்பாளையம் அருகில் உள்ளது மாதவச்சேரி கிராமம். பதற்றத்துடன் ஓடி வந்த அஞ்சலம் என்பவர் அவரது சகோதரியின் வீட்டிற்குள் நுழைந்தார். பாட்டி வீட்டிற்கு அருகே உள்ள விவசாய கிணற்றின் மேல் பரப்பில் செருப்பு ஒன்று இருப்பதாகவும் அது வீரம்மாளின் செருப்பாக இருக்குமோ என்று படபடப்புடன் கூறினார். ஐயோ என கதறி அழுதவாறு சகோதரியுடன் ஓட்டமும் நடையுமாய் கிணற்றின் அருகே சென்றாள் செல்வி. அங்கு செருப்பை பார்த்த செல்வி அது தனது மகள் வீரம்மாளின் செருப்புதான் என்று கிணற்றை எட்டி பார்த்தார். பெண்ணின் சடலம் ஒன்று கிணற்றில் மிதப்பதாக கச்சிராப்பாளையம் காவல் நிலையத்திற்கு அந்த கிராமத்து மக்கள் தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் வள்ளி போலீசாருடன் விரைந்து சென்று சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார். மேலும் கயிற்றின் மூலம் கிணற்றுக்குள் இருந்த உடல் மேலே தூக்கப்பட்டது. கிணற்றுக்கு வெளியே அந்த உடலை வைத்த போது உடல் மீது விழுந்து புரண்டு அழுதாள் அவளது தாய் செல்வி. கடந்த மாதம் 30ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சாப்பாடு எடுத்து சென்ற வீரம்மாள் இரவு வரை வீடு திரும்பவே இல்லை. இது குறித்து விசாரிப்பதற்காக தாயார் செல்வியும் சித்தி அஞ்சலமும் பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் பாட்டியோ சாப்பாடு கொடுத்து விட்டு வீரம்மாள் எப்போதோ சென்று விட்டதாக கூறியுள்ளார். உடனே அவர்கள் வீரம்மாளை குறித்து அக்கம் பக்கத்தில் விசாரித்துள்ளனர். ஒரு சிலர் வீரம்மாளை பார்த்ததாக கூறியுள்ளனர். நள்ளிரவு வரை ஜல்லடை போட்டு தேடி வீரம்மாள் கிடைக்கவே இல்லை. கிணற்றுக்குள் பிணமாக கிடந்தது வீரம்மாள் தான் என்பதும் 18 வயதான இவரது தந்தை பெயர் வேங்கை முத்து என்றும் தாய் செல்வி என்றும் கூறப்படுகின்றது. வீரம்மாள் சின்னசேலம் அருகே உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் 1ஆம் ஆண்டு பிகாம் படித்து வந்தார். அப்போது 3 பேர் அந்த பகுதியில் சுற்றி கொண்டிருக்க அவர்களிடம் சென்ற செல்வி தன் மகள் அணிந்திருந்த ஆடை மற்றும் வயதை கூறி எங்காவது பார்த்தீர்களா என கேட்டுள்ளார். அதற்கு அவர்கள் நாங்கள் வெளியூர் என கூறி சென்றுள்ளனர். மேலும் அவர்களை பார்த்து செல்வி நீங்கள் எங்கள் தெருவுக்கு அருகில் இருப்பவர்கள் தானே என வினவிய போது அவர்கள் 3 பேரும் அங்கிருந்து நழுவி விட்டனர். வீரம்மாளை தேடி அழுத்து போனதில் செல்வியும் அவரது சகோதரியும் மற்றும் அவரது தாயும் அன்றிரவு அசந்து தூங்கிவிட்டனர். காலையில் எழுந்து அஞ்சலம் அந்த விவசாய கிணற்றின் அருகே சென்ற போதுதான் அங்கு கிடந்த செருப்பை பார்த்துள்ளார். அதன் பிறகுதான் கிணற்றில் பிணமாக கிடந்தது வீரம்மாள் தான் என்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் வள்ளி சம்பவ இடத்திற்கு வந்ததை அடுத்து ஒரு சில நிமிடங்களிலேயே SP ஜெயக்குமார், DSP ராமநாதன் ஆகியோரும் வந்து சேர்ந்தனர். உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு வீரம்மாளின் உடல் முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கச்சிராயப்பாளையம் போலீசார் உடனடியாக விசாரணையை தொடக்கினர். வீரம்மாள் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தவறி விழுந்தாரா என்ற கோணத்தில் முதற்கட்ட விசாரணையை தொடக்கினர் போலீசார். அந்த பகுதியில் உள்ளவர்களிடம் விசாரித்த போது வீரம்மாள் கொலை செய்யப்பட்டு இருப்பாரோ என்ற சந்தேகம் காவல்துறைக்கு அதிகமாகியது. வீரம்மாளின் தந்தை வேங்கை முத்து துபாயில் வேலை செய்து கொண்டிருந்தார். வீரம்மாள் அதே பகுதியை சேர்ந்த ராஜு என்ற வாலிபரை காதலித்து வந்துள்ளார். திடீரென ராஜு பணி நிமித்தமாக வெளிநாடு சென்று விட்டார். மேலும் சமீபத்தில் தான் சொந்த ஊரும் திரும்பி உள்ளார். ராஜுவை பற்றி காவல் ஆய்வாளர் வள்ளி வீரம்மாளின் தாய் செல்வியிடம் விசாரணை மேற்கொண்ட போது வீரம்மாளை தேடி தாம் சென்ற போது ராஜு தன்னை வெளியூர்காரர் என கூறியதை தெரிவித்தார். வீரம்மாளோட சித்தி பேசுறேன். நேத்து 6 மணிக்கு நான் பொண்ணு காணமணி தேடிக்கிட்டு ஸ்கூல் பக்கம் போனேன்.
முன்னாடியே ஒரு பசங்க மூணு பசங்க குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தானுங்க. ஒரு பக்கம் பைக்கு நின்றுது, இன்னொரு பக்கம் மூணு பசங்க நின்னானுங்க. பொண்ணை கணமுன்னு பதட்டத்தில் மூணு பேர்த்தையும், எங்கள் தம்பி இந்த பக்கம் ஒரு பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்டானு. பின்புறமா கையை வச்சுக்கிட்டு, நாங்கள் பார்க்கலக்கா, நாங்கள் வெளியூருக்கான்னு வேணா பின்னாடி பக்கம் போய் கொஞ்சம் தூரம் தேடி பார்த்துட்டு வந்து திரும்பி அவனுள்ள கேட்கக்குள்ள, எங்கள் ஊருக்காரங்க ரெண்டு பேர்த்தை ஏற்று இந்த தம்பி யாருன்னு தெரியல பாருங்க, நம்ம ஊராக வெளியூருங்கிறான்னு ஒன்றதுக்கு, அவனுங்க ரெண்டு பேரும் நம்ம ஊர் தாம்மா இவனும் வெளியூர் இல்லைன்னாங்க. நாங்கள் பிடிச்சி மறுபடி போய் அடித்து கேட்டதுக்கு ஒருத்தம் மாற்றி ஒருத்தம் சொல்கிறோம், எவனும் உண்மையை ஒத்துக்க மாட்டேக்கிறான்னு. எங்களுக்கு நீதி வேணும், எங்கள் பாப்பா சேர்த்ததுக்கு நியாயம் வேணும், நீங்கள் தான் பார்த்து உதவி செய்யணும் ஐயா, எங்க பாப்பாவுக்கு நீதி கிடைக்கணும், எங்க பாப்பாவுக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த தகவலை அடுத்து ராஜு ஏன் பொய் சொல்ல வேண்டுமென காவல் ஆய்வாளர் வள்ளிக்கு பொறி தட்டியது. பின்னர் ராஜுவை அழைத்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. நீண்ட நேர விசாரணைக்கு பிறகு வீரம்மாள் கிணற்றில் தள்ளி கொலை செய்யப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்தது. ராஜு வீரம்மாளை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதுடன் எப்படி கொலை செய்தான் என்பது பற்றியும் போலீசாரிடம் நடித்து காட்டினார். போலீசாரின் விசாரணையில் வீரம்மாளை சில ஆண்டுகளாக ராஜு காதலித்து வந்ததாகவும், சில மாதங்களுக்கு முன்பு வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டு 15 நாட்களுக்கு முன்புதான் தாயகம் திரும்பியதாக கூறியுள்ளான் ராஜு. ராஜுவிற்கு கனகராஜ், வல்லரசு என 2 நண்பர்கள் இருந்துள்ளனர். அவர்களுடன் சுற்றி திரிந்து கொண்டிருந்த ராஜுவிற்கு ஒரு நாள் வாட்ஸ்ஆப்பில் வந்த புகைப்படங்கள் அவனை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. நான்கு வயதுடைய ஒருவருடன் வீரம்மாள் மிகவும் நெருக்கமாகவும், முத்தம் கொடுப்பது போலவும், முகத்தோடு முகம் சேர்த்து வைத்திருப்பது போல் அடுத்தடுத்து பளிச்சிட்ட படங்களை பார்த்த ராஜுவிற்கு காதலி வீரம்மாள் மீது வெறுப்பு ஏற்பட்டது. வாட்ஸ்ஆப்பில் வந்த படங்களை பார்த்த பிறகு வீரம்மாளிடம் பேசுவதையும் பார்ப்பதையும் தவிர்த்து வந்துள்ளான் ராஜு. ராஜுவின் இந்த செய்கையால் வீரம்மாள் அதிர்ந்து போனாள். இதற்கிடையில் வீரம்மாள் காதலன் ராஜுவுடன் பலமுறை தொடர்பு கொண்டு தன் காதலை வெளிப்படுத்த ராஜுவோ வீரம்மாளின் பேச்சுக்கு செவிமடுக்கவில்லை. சம்பவ தினத்தன்று பாட்டி வீட்டின் அருகே உள்ள பள்ளிக்கூடத்தில் வந்து தன்னை பார்க்க வேண்டுமென வீரம்மாள் ராஜுவிற்கு போன் செய்துள்ளார். அன்று மாலை அந்த பள்ளிக்கூடத்தின் அருகே ராஜுவும் அவனது நண்பன் வல்லரசுவும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த இடத்திற்கு வந்தாள் வீரம்மாள். வீரம்மாளை அழைத்து கொண்டு பாட்டியின் வீட்டிற்கு பின்புறம் உள்ள காட்டு பகுதிக்கு அழைத்து சென்றான் ராஜு. அங்கு வீரம்மாளும் ராஜுவும் விவசாய கிணற்றின் அருகே நின்று பேசிக் கொண்டிருந்த ராஜுவுக்கும் வீரம்மாளுக்கும் திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது. வாட்ஸ்ஆப் படங்களை பற்றி ராஜு கேட்க அதற்கு மலுப்பலாக பதில் சொன்ன வீரம்மாள் ராஜுவை மட்டுமே காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ளும்படியும் வற்புறுத்தி உள்ளார். அதன் பின் சற்று நேரத்தில் ராஜு மட்டும் திரும்பி வருவதை பார்த்த ராஜுவின் நண்பன் வல்லரசு வீரம்மாள் எங்கே என கேட்டுள்ளான். அதற்கு அவள் அப்படியே போய்விட்டாள் என பதில் கூறியுள்ளான் ராஜு. மேலும் கிணற்றில் ஏதோ பலத்த சப்தம் கேட்டதை என வினவ, நான் தான் கல்லை எட்டி உதைத்தேன் என கூறியுள்ளான் ராஜு. ராஜு போலீசார் விசாரணையின் போது கூறிய இந்த தகவலின் அடிப்படையில் வல்லரசு மற்றும் கனகராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிணற்றில் காதலியை தள்ளி கொலை செய்தது ராஜு, அந்த சம்பவத்தை வெளியே சொல்லாமல் மறைத்தது வல்லரசு, ஆபாசமாக படங்களை வலைதளங்களில் பரவவிட்டது கனகராஜ். இப்படிதான் வழக்குகளை பதிவு செய்தது காவல்துறை. இந்த வழக்கில் தொடர்புடைய 14 வயது சிறுவனை கைது செய்வதை போலீசார் தள்ளி போட்டதை அடுத்து வீரம்மாளின் பெற்றோரும் ஊர் மக்களும் காவல் நிலையம் சென்று அவனை கைது செய்யாவிட்டால் வீரம்மாளின் உடலை வாங்க மாட்டோம் என முற்றுகையிட்டுள்ளனர். காதலனே தனது காதலியை கிணற்றில் தள்ளி கொலை செய்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இன்றைக்கு கொலைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என நாம் சிந்தித்தோமையானால், தனக்கு கிடைக்காதவள் யாருக்கும் கிடைக்கக்கூடாது, என்னுடைய அதீத அன்பை அவள் புரிந்து கொள்ளவில்லை,
மேலும் கள்ளக்காதல், வயது வித்தியாசமின்றி தகாத உறவுகள், இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இங்கும் வீரமாளுக்கும் பள்ளி சிறுவனுக்கும் இடையே ஏற்பட்ட தகாத உறவு அவளுடைய கொலைக்கே காரணமாக அமைந்திருக்கிறது என்றால் இந்த சமூகம் விழித்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்திலும் வீரம்மாளுக்கும் பள்ளி சிறுவனுக்கும் ஏற்பட்ட தகாத உறவு அவளுடைய கொலைக்கு காரணமாக அமைந்துள்ளது. இதுபோன்ற காதல் கொலைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இந்த சமூகம் விழித்தால் மட்டுமே இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் இனி குறையும் என்பதில் ஐயமில்லை. மற்றொரு குற்ற சம்பவம் மூலம் சமூகத்தின் அவலத்தை தோலுரிக்க உங்களை சந்திக்கின்றேன். இது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் குற்ற பிரிவு. சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில் நான் ராம்குமார்.